ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்களோட சுகிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மட்டன் பிரியாணிங்க. சொல்லவே வேணாம், டேஸ்ட் தாறுமாறாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 நம்பர், இஞ்சி வந்து ஒரு 4 துண்டு, பச்சை மிளகாய் 2, இது எல்லாத்தையும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துட்டேன். குக்கரில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். கீ வந்து ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் கீ சேர்த்து பண்ணும்போது பிரியாணி வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும், அடியில் வந்து அடிபிடிக்காமையும் இருக்கும். இப்போது ஏலக்காய் வந்து ஒரு 6 ஏலக்காய், 6 கிராம்பு, 2 பட்டை, 1 ஸ்டாரு, 2 பேலீஃப், இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி எல்லாம், அதை எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எண்ணெயில், இது நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி. இப்போ 1 கை புதினா, 1 கை மல்லித்தழை, இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு அதோட ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு, புதினா மல்லி ஸ்மெல் எல்லாம் நல்லா வருது, நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி வந்து சின்ன சின்னதாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, பிரியாணி மசாலா வந்து நான் 1.5 ஸ்பூன் இதில் சே. இந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால். இப்போ மசாலா ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கர்ட் வந்து நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் சிம்மில் வச்சுட்டு தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் அடுப்பை ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா தயிர் தெரிஞ்சிடும், நீங்கள் சிம்மில் வச்சேவும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தயிர் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, அந்த மசாலா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இப்போ நான் 1/2 கேஜி மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா இந்த மட்டனில் ஃபுல்லாக நல்லா இறங்குற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துக்க வேணாம், மட்டன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த மட்டனுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ குக்கர் போட்டு மூடிடலாம். இதில் வந்து நான் 7 விசில் விட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்கள் கறிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க.
பார்த்தீங்களா மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணும்போது ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா மட்டன் எப்படி வெந்திருக்குன்னு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ரைஸ் வந்து ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சு வச்சுட்டேன். சீரக சம்பா ரைஸ் தான் நான் எடுத்திருக்கேன். அதை இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ரைஸ் எப்போவுமே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க. ஃபஸ்ட்டு மெதுவாக நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ரைஸ் உடையாத மாதிரி. இப்போ லெமன் ஆஃப் லெமன் எடுத்து பிழிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துட்டு மெதுவாக கிண்டி விட்டுட்டு இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி இப்போ சேர்த்துக்கலாம். நான் ஒரு கப் தண்ணி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றணும். இதுவே இந்த ரைஸ்க்கு வேகிற அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். குக்கர் மூடி போட்டு மூடி நான் ரெண்டு விசில் விட்டுக்கிட்டேன். நான் ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணிங்கிறது கரெக்டான அளவு. பார்த்தீங்களா சூப்பராக வெந்திருக்கு, ரைஸ் கொஞ்சம் கூட குழையலை. இது கரெக்டான ஸ்டேஜ், கரெக்டான பக்குவத்தில் நம்ம எடுத்திருக்கோம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணும்போதே ரைஸ் ஸ்மெல் சூப்பராக இருக்குது, பிரியாணி ஸ்மெல்லு. மட்டனும் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு. அவ்வளோதான், ஒரு இலையை போட்டு பிரியாணி வச்சு ரைத்தா வச்சா சாப்பிட வேண்டியதான். இந்த இலையில் சூடாக பிரியாணியை போடும்போது அப்படியே ஒரு ஸ்மெல் வருது பாருங்கள். வெயிட் பண்ணவே வேணாம், வெளுத்து கட்டலாம் வாங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.